சன் பிக்சர்ஸ் அப்படின்னாலே பிரம்மாண்டம் தான் அர்த்தம். அவங்களோட படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இத்தனைக்கும் அவங்க வந்து அந்த படங்களோட ஆடியோ லான்ச்சை வேறு லெவலில் கொண்டாடுவாங்க. உதாரணமாக அவங்க முதல் முதலாக தயாரித்த எந்திரன் படத்தோட ஆடியோ லான்ச்சு மலேசியாவில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கார், அப்புறம் வந்து பேட்டை, இந்த மாதிரி படங்களோட ஆடியோ லான்ச்சை வெகு பிரம்மாண்டமாக சென்னையில் வந்து கொண்டாடினாங்க. இப்போ பாருங்கள், தளபதி விஜய் வச்சு பீஸ்ட்டு, நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா வச்சு எதற்கும் துணிந்தவன், இந்த படங்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க. ஆனால் துரதிசோசமாக இந்த ரெண்டு படங்களுக்கும் பெரிய பிரம்மாண்ட அளவில் வந்து ஆடியோ வச்சு நடத்தவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே அந்த படங்களோட ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள்னு தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது, ரிலீஸ் ஆக போகுது பீஸ்ட் படத்தோடதும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆடியோ வச்சு என்ன யூஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வேறு ஒரு செய்தியும் வந்து காரணமாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு படங்களோட தயாரிப்பு செலவும் பார்த்தீங்கன்னா சன் டிவி அதாவது சன் பிக்சர்ஸ் வந்து நிர்ணயிச்சிருந்த அந்த பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் தேவையில்லாமல் ஆடியோ லான்ச்சையும் மிக பிரம்மாண்டமாக நடத்தி அந்த செலவு வேற எகிரணுமா அப்படிங்கிற ஒரு காரணமாக தான் இதை சொல்கிறாங்க. எது எப்படியோ இப்போ கூட எதற்கும் துணிந்தவன் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டே வந்து அதாவது ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டே வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து சத்யேந்தரில் வந்து நடந்துச்சு. ஸோ ஆடியோ லான்ச் இல்லாத குறைய வந்து அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் வந்து ஒரு குறைய போக்குச்சுன்னு சொல்லலாம். இப்போ பீஸ்ட் படத்துக்கும் அப்படி ஒரு சூழல் தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக பீஸ்ட் படத்தோட ட்ரெய்லர் லான்ச்சோ அல்லது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டோ மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஆடியோ லான்ச்சில் குறைவித்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மூலம் வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தை வந்து தளபதி விஜய் ரசிகர்களுக்கு வைப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாமும் அதை வந்து காத்திருந்து பார்ப்போம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது பற்றி கருத்தை கான்பாஸ் செய்வீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.